வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் கேசரி. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓட்ஸ் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் ஓட்ஸுக்கு ஈக்குவலாக சுகர் ஒரு கப் சுகர். முந்திரி ஏலக்காய் ரெண்டு இடித்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் ஜஸ்ட் கலருக்காக தான். அப்புறம் நெய், நெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். இதோட நம்ம கேசரி செய்கிறதுக்கு தண்ணி, தண்ணி வந்து ஓட்ஸ் எந்த கப்பில் அளந்திருக்கோமோ அதுலேயே ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். வாங்க இப்போது ஓட்ஸ் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுட்டு, கடாய் ஹீட் ஆனோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் நெய்யை வச்சுருக்கேன், பின்னாடி தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம நெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ஓட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஓட்ஸை ஏன் நெய்யில் வறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் ஓட்ஸ் வந்து கேசரி செய்யும் போது வேகும்போது குழையாமல் இருக்கும். ஓட்ஸை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும், ஓட்ஸ் சீக்கிரம் வறுபட்டுடும். பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஓட்ஸும் நெய்யும் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வரும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓட்ஸ் வறுபட்டுடுச்சுன்ட்டு. இப்போ ஓட்ஸ் நல்லா வறுபட்டோன்னே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். 2-2.5 கப் தண்ணி சொல்லியிருக்கேன். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா கேசரி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. 2-2.5 கப் தண்ணி சொல்லியிருக்கேன். இந்த 2.5 கப் தண்ணியில் ஓட்ஸை நல்லா வேக வச்சுக்கணும். ஓட்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 3-5 நிமிஷத்தில் ஓட்ஸ் வெந்துடும். அதே போல் நம்ம ரவை மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருக்கணுன்ற அவசியம் இருக்காது, ஏன்னா ஓட்ஸ் கட்டி பிடிக்காது. நம்ம ஏற்கனவே ஓட்ஸை வறுத்து வேற வச்சுருக்கோம், அதனால் கட்டி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ ஓட்ஸ் வேக ஆரம்பிச்சிடுச்சு, கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஓட்ஸ் நல்லா வெந்துடும். ஓட்ஸ் சீக்கிரம் வந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி ஏலக்காயை சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நல்லா கரைஞ்சிடுச்சு. முந்திரியும் ஏலக்காயும் நான் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்து கூட போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். முந்திரி ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா கேசரியில் இறங்கிடும். இப்போது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அந்த நெய் சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கை கிளறிக்கணும். கைவிடாமல் கிளறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பட் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. கடாயிலேருந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கேசரி
ரெடி. கடாயில் ஒட்டாமல் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஒரு சிம்பிளான ஓட்ஸ் கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.